வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டு யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் பார்ட் ஆஃப் லாஸ் வேகாஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ் வேகாஸ்னாவே மெயினாக வந்து கேம்பிளிங், கசினோ, கேம்ஸ், லாட்ஸ் ஆஃப் ஃபன் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எவ்வளோ விளையாண்டோம், எவ்வளோ ஜெயித்தோம், எவ்வளோ வின் பண்ணோம், எவ்வளோ லாஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த நாள் தேர்ட் டே வந்து நாங்கள் கிளம்பி எந்த ஹோட்டலுக்கு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃப்ளமிங்கோ. ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ளமிங்கோக்கு வெளியில் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அடுத்த நாள் வந்து சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளமிங்கோ ஹோட்டலுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ வந்து உள்ளே வந்து நிறைய சி லைக் வாட்டர் அனிமல்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, டார்டைஸு, ஃபிஷ்ஷஸ் அண்ட் மெயினாக ஃப்ளமிங்கோ. ஸோ ஃப்ளமிங்கோ வந்து ஒத்த காலில் நிற்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஃப்ளமிங்கோ தான் இருக்குது, அந்த ஹோட்டல் பேரும் அந்த ஃப்ளமிங்கோ தான். இதை பார்த்துட்டு வைஷாந்த் வந்து மம்மி இது எப்போ ஒத்த காலில் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் அடம்பிடிச்சு கேட்டுட்ருந்தான். ஆனால் நாங்கள் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் எதுவுமே ஒத்த காலில் நிற்கவே இல்லை. ஸோ ஹோட்டலில் பார்த்துட்டு அங்கங்கே ஃபோட்டோ எடுக்கிறக்கும் உங்களுக்கு ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் ஃபோட்டோ எடுக்கலாம். அண்ட் இது வந்து பிளாக் கலரில் ஸ்வான், நான் வந்து பிளாக் கலர் ஸ்வான் பார்த்ததே இல்லை, ஒயிட் பார்த்துருக்கேன். ஸோ பிளாக் கலர் இதை ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஸ்வான் பார்க்குறேன். ஸோ ஃப்ளமிங்கோ ஹோட்டல் பார்த்து முடிச்சுட்டு இந்த மாதிரி சைன் போர்டெலாம் அங்கங்கே இருக்கும், நம்ம ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ பாயிண்ட் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இது பக்கத்துலேயே வந்து அந்த டெடி பேர் அழகாக சுகர் கேண்டி வச்சுட்டு நின்றுச்சு, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது இந்த வீல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்பாட்டுங்க, அதாவது நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து இது காலையில் போயிட்டனால எங்களால் அவ்வளோ பளிச்சுன்னு அதை எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஹோட்டல்னா வெனிட்டியன் ஹோட்டல். இந்த வெனிட்டியன் ஹோட்டலில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டோலா ரைடு. ஸோ இந்த கண்டோலா ரைடு வந்து வெளிலேயும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா $29 ஒருத்தருக்கு, அது வந்து மண்டே டு தேர்ஸ்டே. அதுவே வந்து ஃப்ரைடே டு சண்டேனா வந்து $36. அது வந்து நாலு பேர்லாம் போகலாம், நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் போகணும், கப்பல் மட்டும் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து $116. ஸோ இந்த வெனிட்டியன் ஹோட்டலுக்கு உள்ள இந்த ஸ்பாட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஸ்பாட் வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, ஆனால் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தோம்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு, அது போர்ட்ரேட் மோட் அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து உள்ளே இருக்கிற அந்த கண்டோலா ரைடு. வெளியிலையும் அந்த 10 மினிட்ஸ் ரைடு தான், உள்ளேயும் அந்த 10 மினிட்ஸ் ரைடு தான். ஸோ நிறைய பேர் வந்து போகிறத விட நின்று ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எதுக்கு இதுக்கு கொண்டு போய் காசை கொடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வேடிக்கை தான் பார்த்துட்டு வந்தோம், நாங்களும் போகலை. ஸோ அதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்க, ரொமான்டிக் கப்பல் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, ஸோ அவங்கெல்லாம் வந்து போனாங்கன்னா ஜாலியாக கிட்டார் வாசிட்டு அவர் வந்து பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவாங்களாம். அப்படியே மெதுவாக உட்காந்து ஹாய் ஹனி ஹாய் டாலிங் அந்த மாதிரிலாம் பேசிட்டு போகிறவங்களுக்கு அது போவாங்கங்க, நம்ம போகலை. நம்ம சும்மா நின்று பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு பசி டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்துட்டு நாங்கள் கிளம்பி லஞ்சு முடித்தோம். லஞ்ச் வந்து ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா சப்வே, சிப்பாட்லே அதே தான். ஸோ அந்த கோல் என்ன கிடைக்குதோ அதை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ நம்ம வந்து அந்த போனால் அந்த மூணு நாளுமே வந்து வெளியில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வெளியிலே வந்து வால்கிரீன்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வால்கிரீன்ஸ்லேயே வந்து முக்கால்வாசி சாப்பிட்ற ஐட்டம் நிறைய எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஹோட்டலில் வாட்டர் பாட்டில் வாங்குறத விட வெளியில் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சேவ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் பிரெட் அண்ட் ஜாம் வாங்கிட்டால் ஒரு நாள் ரெண்டு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டை அதை வச்சு ஓட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய பட்ஜெட் செலவில் வந்து கொஞ்சம் சின்னதை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து வெனிட்டியன் ஹோட்டலோட இன்சைடு ஃபுல்லாகவே. அண்ட் ஹியர் கம்ஸ் தி கசினோ கேம். ஸோ நாங்கள் வந்து எல்லா அந்த ஃப்ளமிங்கோவும் வெனிட்டியனும் முடிச்சுட்டு கடைசியாக எங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எங்கள் ஹோட்டல்னால் அந்த பாரிஸ் ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ வைஷாந்த் வந்து இந்த செக்ஷனில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கிட்ஸ் வந்து கெசினோ செக்ஷனில் கேம் விளையாடுற இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. நடந்து போகலாம் வரலாம், பட் நின்று விளையாடுறது வேடிக்கை பார்க்குறது இது வந்து பண்ணக்கூடாது. இப்போ அப்படி பண்ணால் வந்து யாராச்சும் எல்லா பக்கமும் இருக்க மாட்டாங்க, பட் எங்கேயாச்சும் இருந்து பார்த்து வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எனக்கு வந்து இது விளையாண்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசை. இவ்வளோ தூரம் நம்ம லாஸ் வேகாஸ் வந்துட்டு கசினோ விளையாடலையா, கேம் விளையாடலையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணலையா அப்படின்னு ஒன்று இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், வைஷாந்த் வந்து மேலே ரூமில் டிவி பார்த்துட்டு இருந்தான், நாங்கள் வந்து ரூமை லாக் பண்ணிவிட்டு அவனையும் உள்ளே லாக் பண்ண சொல்லிவிட்டு கீழே தான் கீழேயே வந்து கசினோ. ஸோ வந்துட்டு சும்மா கொஞ்சம் நேரம் விளையாண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் விளையாண்டாங்க,
இது வந்து எங்களுக்கு ஒன்றும் ராசியான கேம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்கள் வீட்டிலே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னை செல்லமாக ஆசையாக எப்படி கூப்பிடுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எரும மடுன்னு தான் கூப்பிடுவாங்க. நானும் அப்படி தான் கூப்பிடுவேன். என் பையன் எல்லாரும் எங்கள் ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா இந்த எரும மாடுங்கிற வேர்டு வந்து எங்களுக்கு ரொம்ப அப்படியே கேட்சியான வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் விளையாண்ட கேமும் அதே எரும மாடு கேம் தான். ஸோ இந்த கேமில் வந்து சும்மா உட்காந்து விளாட ஆரம்பித்தாங்க, பார்த்தா க்ரெடிட் வந்துகிட்டே இருக்குது, எக்ஸ்ட்ரா கேம் வருது, போனஸ் வருது, பின்றாங்க, அப்படியே பயங்கர லக்காக என்னமோ தெரில வந்துகிட்டே இருந்துச்சு, விளையாண்டுட்டே இருந்தாங்க. ஸோ அந்த கேம் எல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் வந்து டாலர் போடணும், ஒரு டாலர் ரெண்டு எவ்வளோ டாலர் வேணுமோ நீங்கள் போடலாம், அங்கே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனோடனே நீங்கள் வந்து பெட் பண்ணணும், லைக் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சிங்கிள் டைமாக டபுள் பண்ணுறீங்களா ட்ரிப்புள் பண்ணுறீங்களா அந்த மாதிரி. இப்போ நார்மலாக கேம்லிங் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை அந்த பட்டனை மட்டும் அமுத்துட்டே போதும், அதுவே அப்படியே ரன் ஆகி வந்து இந்த மேட்ச் மூணு வீல் வந்துச்சுன்னா, நாலு எரும மாடு வந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த தடவை ஒரு பார்த்திங்கன்னா பெட்டு 300 பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஒரு ஜாக் பாட் ஃபீச்சரே வின் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன வின் பண்ணுறாங்களோ அது நமக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவைட்டிங்காக இருந்தோம். என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். மைனருங்க, அதே கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துருந்துச்சுன்னா சூப்பர் வந்திருக்கும், ஏகப்பட்ட மணி அள்ளிட்டு வந்திருக்கலாம். ஸோ மைனரில் எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ மைனரில் கிடைச்ச அமௌண்ட் பார்த்திங்கன்னா $30, அண்ட் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேம்ஸ் 12 ஃப்ரீ கேம்ஸ் வேறு கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் அதை விளையாண்டு அதில் எவ்வளோ வருதோ அது வந்து க்ரெடிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகிற க்ரெடிட்டை வச்சு நம்ம திருப்பி திருப்பி பெட் பண்ணிவிட்டு விளையாடலாம். ஸோ அந்த க்ரெடிட் முடிகிற வரைக்கும் நம்ம திரும்ப காசு பே பண்ண தேவையில்லை. அந்த க்ரெடிட் இருக்குது பார்த்திங்களா, அவருக்கு வந்து 727 இருக்குது. ஸோ அது முடிகிற வரைக்கும் அவர் விளையாடலாம். ஸோ ஒரு ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 cent வந்து மினிமம் அமௌண்ட், நிறைய கேம்ஸில் வந்து 50 cents 5 cents அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம கம்மியாக இருக்கிறத உட்காந்து கொஞ்சம் காசு கொஞ்சமாக காசு செலவு பண்ணி எப்படின்னு கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதிக அமௌண்ட் இருக்கிற கேமை போய் நம்ம விளையாடலாம். ஸோ இது வந்து கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி நிறையா வர கேம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இன்னொருக்கு வந்து ஃப்ரீ கேம் இருக்குது, வின்னு பாருங்கள் போய்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாமே அப்படியே கேஷாக வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ க்ரெடிட்டில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து நமக்கு வரும். ஸோ இவர் எவ்வளோ கேஷ் வின் பண்ணார் அப்படின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே சரி நீ அந்த பக்கம் ஒன்று ஃப்ரீயாக இருந்துச்சு, நம்மளும் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் போய் உட்காந்தேன். பட் நமக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்தேன். நான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறப்போ கொஞ்சம் ஒரு $5 என்னமோ போட்டு, இல்லை $1 போட்டு நான் $5 ஏதோ எடுத்தேன். அதுக்கப்புறம் அப்படியே போட்டு எல்லாத்தையும் போயிடுச்சு. இவருக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே சூப்பராக செம லக் இருந்துச்சு. ஸோ கடைசியில் எவ்வளோ வின் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ இந்த கேமில் மொத்தமாக வின் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா $70, அதாவது நம்ம ஒரு காசில் சொல்லணும் அப்படின்னா 5,200 ரூபாய் கிட்டே வின் பண்ணோம். ஏன்னா ஒரு $3 $5 அவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ போட்டு நமக்கு வந்து இவ்வளோ வந்திருக்கு. ஸோ அது வந்து அதுவே ஃபஸ்ட் டைமே இவ்வளோ வந்தது ரொம்பவே பெரிய விஷயம், எக்ஸ்பெக்டே பண்ணல. சும்மா விளையாண்டு பார்க்கலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஸோ ஒரு வந்ததுக்கு நஷ்டம் இல்லை, கொஞ்சம் லாபம் தான் கிடச்சிருக்கு. ஸோ நான் அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரீ கேம்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி நான் விளையாண்டேன். விளையாண்டு இருக்கிற காசெல்லாம் இல்லை, அந்த காசு அப்படியே தான் இருந்துச்சு. அந்த $70 அதுலேருந்து மறுபடியும் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் வர வேண்டியதை வந்து பூரா கிரெடிட்டை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எழுந்திரிச்சேன். ஸோ லாஸ் வேகாஸ் போனது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. போயிட்டு எல்லா ஹோட்டலையும் பார்க்க முடியல, பார்க்க முடிகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ மெயினான ஹோட்டல் அப்படின்னு சொல்லி பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டோம்.
கேமும் விளாண்டாச்சு, ஃபன் பண்ணியாச்சு. ஸோ லாஸ் வேகாஸ் போயிட்டு வந்தாச்சு. என்னோட சேர்ந்து நீங்களும் லாஸ் வேகாஸ் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட லாஸ் வேகாஸ் சீரீஸ் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா. சடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.